சங்க அக்கவுண்ட்ல இருந்து 40 லட்சம் ரூபாய் டாப் போட்டு வர்றா. இன்கம் டாக்ஸ் ரைட் மாப்ள. அப்புறம் கூப்பிடுறேன். மியாவ். என்ன இன்னர்த்துல இந்த பக்கம் கடைக்கு கோன் வாங்க போறோம். நைட் நேரத்துல கோன் ஐஸா? ஐஸ் கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சவப்பா வரையான் பாக்கலாம். உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. ஹலோ மியாவ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அட, மிஸ்ஸஸ் போஸ் பாண்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா. இது நல்லா இல்லடி. என்ன சியா, ஆளே பார்க்க முடியல, எப்படி இருக்க? சியா என்ன பண்ற? பால் பேச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வரையடா. டேய் என்னடா வேணும் உனக்கு? 10 ரூபா சாக்லேட் ஒண்ணு எடு. பட்டாணி தானே வாங்கி திம்பீங்க, புதுசா 10 ரூபா சாக்லேட் கேக்குற? மண்டைய போடுற வயசுல மளிய கடை நடத்திக்கிட்டு போட்டண்ணா. இது எடுத்துக்கலாம்ல, நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு தெரியும். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அடிப்பாவி. அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே அப்படித்தான். அலையட்டும் இப்படி அலையட்டும் அலையட்டும் நினைச்சிட்டு நாம இருப்போம். அவங்க இது தேராத மாப்பிள்ளன்னு ஜம்ப் பண்ணிடுவாங்கடி. அந்த திறமையெல்லாம் நம்ம ஆளுகிட்ட கிடையாது. இந்நேரம் மாப்பிள்ள சோக பாட்டு கேட்டுக்கிட்டு திரிவான் பாரு. டேய், உனக்கெல்லாம் வேலை இருக்குன்றதே ஓவரு. இதுல முக்கியமான வேலையா? தனியாவா போற? தனியாவா? வணக்கம் வாக்காள பெருமக்களே. சார், நீ போயிட்டு வா, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ அல்லால் தெய்வம் இல்லை, நீ வாழும் இல்லை. முருகா, பட்ட முருகா. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. ஹலோ, இப்ப பாடி ஏமாத்தி யாரை விட்டு அடிக்க போற? பாப்பான்னு பேருக்கு ஏத்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்க, கூட்டிட்டு போய் கொட்ட சொல்ற? ஸ்கூல்ல கூட நான் கொட்டு வாங்கினது இல்ல தெரியுமா? சி, போனவி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இதுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சதானே சொல்லுவாங்க, போன வை. என்ன பிடிக்கலன்னா அப்படியே போயிடு, பிடிச்சிருந்தா ஒத்த ரோஜாவோட வா. பரவாயில்லைங்க, 18ஆம் தேதி திங்கக்கிழமை 1:30 உங்க மூலமா கொட்டு வாங்கணும், ஊக்கி போடணும்னு மேல உள்ளவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். யார் தடுக்க முடியும்? உங்களை மாதிரி எனக்கு வெரைட்டி காமெடி வராது. ஆனா பசங்களை வெட்டியான காமெடி ஆகிடுவீங்களே. அதுல கொடுமை என்ன தெரியுமா? அன்னைக்கு என்ன 4 பேர் கட்டி தூக்கிட்டு போறானுங்க, நீங்க வாய பொளந்துட்டு பாத்தீங்களே, ஐயோ சூப்பருங்க. ஐயோ சாரி. ஆம்னி டோய் ஸ்பிடு ஜூட். ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க, கொடுத்துருங்க. ஹாய் ரோசா புரவிக்கக்காரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிட்டேன்னு. 5 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கி கொடுத்து லவ் கன்ஃபார்ம் பண்றது பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு நம்ம பசங்களுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கணும், அதான் பிரச்சனை. அதுக்கே நீங்க தான் காசு கொடுக்கணும்னா பாத்துக்கங்களேன். நல்ல மனம் வாழ்க,
ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150டா, இந்த வந்துடுறேன். வாங்காமே சொல்ற, பணத்தோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவனை விட வீரோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன். நீயும் குடிப்பியா? சீச்சி, நட்புக்காக அப்பப்ப அந்த தப்பை பண்ணுவேன். குடிச்சிட்டு நிக்கிறேன், கொட்டுபிடி முண்டினுமே பின்னாடி வந்தானா? என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, உங்க மாமா பொண்ணு எங்க? இதே கனி வந்திருக்கானா? அட, வந்திருக்கான் வந்திருக்கான். உங்க மாமா பொண்ணு எங்க? வந்திருக்கா வந்திருக்கா. அப்படியே மேல மாடியில பார், தேவத மாதிரி ஒருத்தி நிக்கிறாளா? இதே கனி எங்க? அட, இங்கதான் பாருப்பா. அப்ப கிளம்பு, ஒன் மினிட். என்ன இதே கனிய பார்த்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லாத, கூட்டம் போடாத, கிளம்பு. பட்டு புடவை அழகா இருக்கல, கலர் டிசைன் கூட அழகா இருக்கு. லவ் ஜாம பாரு, நம்மள மறந்துறோம். ஐயோ, நீங்களா? ஆமாங்க, வெக்கப்படாதீங்க, சாப்பிடுங்க. இது உங்களுக்கு தான். எனக்கு லவ் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். தெரியுங்க, சாப்பிடுங்க. நீங்க எப்படிங்க? அம்மா, நீங்க என்ன இங்க? கல்யாணம் பண்ண என்னோட ஃப்ரெண்ட். ஓ, மாப்பிள ஏன் ஃப்ரெண்ட்? ஏய், என்னடா பாக்குற, போட. தனியா ஒருத்தன் பேசிர கூடாது. நான் நீங்க நான் உங்களை மனசார விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? ஏங்க, நான் எதா இருந்தாலும் மனசுல பட்டதா சொல்லிடுவேங்க. என் பேரு இதே கனி, எங்க அப்பா பேரு பெரிய திருப்பு அம்பலம், ஊரு கிளியூரு. சுத்தம் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரியுங்க. உங்க பேரு தாமரை, உங்க அப்பா பேரு சீனாத்தான அம்பலம், படிச்சது பிகாம், குடிச்சது குலோப் ஜாமு, குடிச்ச ஆக்டர் பவர் ஸ்டாரு. போதுமா, என்ன வேணுமா? அதெல்லாம் ஓகே. நீங்க என்கிட்ட பேசுறது எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உங்களை கொலையே பண்ணிடுவாரு. தெரியுங்க, எப்படியும் கொன்றுவாருங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணா பெத்த மகளை விதவையாக்க கூடாதுன்னு சொல்லி என்ன கொலை பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்காக தான் லவ் பண்றீங்களா? இல்லங்க, அதுக்காகலாம் இல்லைங்க. கோவில்ல உங்களை முத முத பார்க்கும் போதே உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. என் காதல் உணர்வு மட்டும் இல்லைங்க, உயிரும் சம்பந்தப்பட்டது. ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. தெரியும் காமெடியா? நான் தைரியமான ஆளுன்னு நிரூபிக்க என்ன பண்ணணும்? பாகிஸ்தான் பார்டர்ல போய் சண்டை போடணுமா, சைனா பார்டர்ல போய் சண்டை போடணுமா? இவ்வளவு ஏன்? உங்க ஊர்ல வந்து என் காதல சொல்லட்டுமா? என் ஊருக்குள்ள வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வாயா பாப்போம். நம்மளே போயிருவோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹலோ தேனி, சொல்லு. நான் உன்ன பார்க்கணும். ஏன், எப்படி உயிரோட இருக்கனா, இல்ல அடிக்காயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கவா? தௌசண்ட் டைம் சாரி, நான் உன்னை பார்க்கணும். திரும்ப அடி வாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்க. ஐயோ, ப்ளீஸ். முடியாது. இப்ப வரணும், பழைய தேனி கேசவனாய் திரும்ப வரணும். இல்ல, என்னடா மூஞ்சியெல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. சிச்சி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன். நான் உன்கிட்ட பேசணும். கையாலையா காலாலையா? இப்ப நான் இறங்கி சோடா பாட்டில் வச்சுட்டா, இது ஏன் ஏரியா? ஏய், அறாது. ஏய் ஏய், எடுறா சோடா பாட்டில் எடுங்கடா. ஏய், யாருக்கிட்ட என்ன இது? நான் எழுதினது. இது என் போட்டோ. நீ யாரு? கேசவன். கேசவன். கேசவன்.
இடத்துல மறதி ஒரு தேசிய வியாதின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ஆறாவதுலயே உன்னை விட்டு ஸ்கூல் மாறிட்டனே. பொண்ணுங்க மாறிடுவீங்க, பசங்க மாறவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம். அப்ப தேனிங்கிறது? தேனிங்கிறது என் ஊர் இல்ல. தேனி மாதிரி நான் சுறுசுறுப்பா இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்ந்து எனக்கு கொடுத்த பட்டம். சாரி, அன்னைக்கு யாருன்னு தெரியாம அப்படி அடிச்சிட்டேன். அதுக்காக இப்படி குலவர தினமா வாங்க அடிக்கிறது? உங்களை பார்த்தோன்னு சின்ன டவுட் வந்துச்சு, அதான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். உங்ககிட்ட ரொம்ப பேசணும், பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இந்த நேரத்துல பேசுற விஷயமும் இல்ல, ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஒரு நிச்சய செய்தி, பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனி கேசவன் அவர்கள்.